வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கிறீங்க? நம்முடைய நண்பர்கள் வந்து நிறைய பேர் அதிகமாயிட்டாங்க, எதிரிகளும் அதிகமாயிட்டாங்க. எந்த அளவுக்கு நண்பர்கள் இருக்காங்க அதோட 2 மடங்கு எதிரிகள் அதிகமாயிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அதே போல் அண்ணா நமது தானை தலைவர் சிவசங்கர் பாபா அவர்களோட தொண்டரடி பொடிகளோட மிரட்டல்கள் வந்து அதிகமாகி கொண்டிருக்குது. நான் ஒவ்வொரு கமெண்ட்டையும் ஃபோட்டோ எடுத்து வைக்கிறேன். ஏன்னா அவங்க கமெண்ட் போட்டுட்டு டெலீட் பண்ணுறாங்க, அதனால் அதெல்லாம் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஏன்னா அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்க, அவர்களுடைய விஷயங்கள்லாம் எப்படி போயிட்டுருக்கு, என்ன திட்டுறாங்க, அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். அதே போல் சற்று முன் வந்து எனக்கு ஒரு மூத்த காவல்துறை அதிகாரி வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். சில விஷயங்கள் அவரோட நான் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. ஸோ அதை பற்றியும் நான் வந்து பேச போகிறேன். சில விஷயங்கள் சொல்ல வேண்டாம்னாரு, சில விஷயங்கள் சொல்லலாம்னு சொன்னார். ஸோ அவர் சொன்ன விஷயங்களை மட்டும் நான் இங்கே சொல்லலான் இருக்கேன். என்னெல்லாம் நடக்குதுங்கிறத சொல்கிறதுக்காக தான். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. அதேபோல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரும் நண்பர்களே. ஒரே ஒரு விஷயந்தாங்க, அதாவது உங்கள் எதிரியை உங்கள் நண்பன் யாருன்னு சொல்லு, உன்னோட கேரக்டரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே போல் இப்போ எனக்கு வந்து எதிரிகள் அதிகமாகிட்டு இருக்காங்க. அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி, 3 அஞ்சலி 3 கமெண்ட் போட்டிருக்காங்க. அது 2 கமெண்ட் லைவ்ல இல்லைன்னு நினைக்கிறேன், 1 கமெண்ட் தான் லைவ்ல இருக்கு. அதுவும் இல்லையா? ஆ, அது இருக்கு, அது இருக்கு. 1 மட்டும் லைவ்ல போட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாபா கடவுள் இல்லை, அதுக்கு முன்னாடி நம்ம அவர் பாபா பத்தி பேசுறோம். இது வரைக்கும் பாபாவோட இதுல என்ன நடந்தது அப்படின்னா, அவர் கைது செய்யப்பட்ட போது வந்து பெருசா ஆதாரங்கள் இல்லைங்க. ஆனா அவருடைய அந்த அந்தரங்க அறைன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த அறையில் தேடும்போது அந்த காலத்தில் அவர் யூஸ் பண்ண சிடி கட், அது கிட்டத்தட்ட ஒரு 20-30 கிடச்சிருக்கு போல இருக்கு. அதுக்கப்புறம் பழைய லேப்டாப்பு, புது லேப்டாப்பு சிஸ்டம், அதில் இருந்த ஹார்ட் டிஸ்க்கு எல்லாமே எடுத்திருக்காங்க. அவர் அனுப்பின சில இமெயில்கள், சில ஃபோட்டோக்கள், சில வாட்ஸ்அப் மெசேஜ், இதெல்லாம் வந்து அவர் டெலீட் பண்ண மெசேஜெல்லாம் கூட எடுத்திருக்காங்க. அந்த ஆதாரங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் அவருக்கு வந்து அவரை வந்து சிறையில் அடைக்கக்கூடாதுன்னு அவருடைய வழக்கறிஞர் பேசினாலும் நீதி அரசர் வந்து அந்த இவங்க போலீஸ் தரப்புல கொடுத்த அந்த ஆதாரங்களை பார்த்துட்டு தான் அவருக்கு வந்து 15 நாள் நீதிமன்ற காவல் கொடுத்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் ஒரு பெரிய மனுஷன், பெரிய ஸ்கூல் நடத்துறாரு, ஒரு சாமியார் அப்படிங்கிற போர்வையில் இருக்கிற மனுஷன். அதனால வந்து அவர் வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. பட் அந்த ஆதாரங்களை பார்த்த பிறகுதான் நீதி அரசர் வந்து அவருக்கு 15 நாள் காவல் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் போக்சோ சட்டத்தில், 3 போக்சோ சட்டத்தில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆரம்ப காலத்தில் சில விஷயங்கள் சொன்னாங்க, பட் எனக்கு வந்து ஏதோ 4-5 பேர் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன் நான். பட் அந்த 300 குழந்தைகளுக்கு மேற்பட்ட குழந்தைகளோட லிஸ்ட் அதில் இருக்கிறதா சொல்றாங்க. அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் இருக்கு. நான் வந்து ஏதோ ஒரு 10 பேர் 20 பேர் இருப்பாங்க, அதுக்கு மேலே இருக்காதுன்னு நினைச்சேன். பட் அது அதை விட மோசமான ஒரு பின்விளைவை சந்திக்கிற ஒரு விஷயமா சிவசங்கர் பாபாவோட இஷ்யூ இருக்குங்கிறது தான் நம்ம சொல்லணும். அதே போல ஒரு ஒரு ஆடியோ நமக்கு வந்திருக்கு, அந்த ஆடியோ கொஞ்சம் கேட்கலாம் பாருங்க. ஷேர் பண்ணியிருக்காங்க, அது வந்து இந்த பசங்க கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டு அதுக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டாங்க, ஏன் பாபா இப்படி பண்ணீங்க. அந்த லெட்டரை இவங்க சீரியஸா எடுத்துட்டு ஒரு ஃபுல் பேட்ச் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதாவது நீங்க அந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய ஆடியோக்கள் நமக்கு வர இருக்கு. ஏன்னா நமக்கு ஆதாரங்கள்லாம் கொடுக்கறதுக்கு இப்போ ஆள் ரெடி ஆகிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சப்போர்ட் அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது எதிரிகள் எந்த அளவுக்கு அதிகமாகி கொண்டிருக்கிறாரோ அதே அளவுக்கு சப்போர்ட்டும் அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறதான். அவர் காவல்துறை நண்பர் சொன்னார் இல்லையா, அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இல்லை இல்லைங்க, அதாவது அவங்க நம்ம விசாரணை தொடங்க போறோம் அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே அவங்க நிறைய விஷயங்களை டெலீட் பண்ணியிருக்காங்க, நிறைய ஆதாரங்களை அழிச்சிருக்காங்க. பட் அதுல வந்து நம்ம நிறைய எடுக்க முடியலனாலும் ஒரு சிலதை எடுத்திருக்கோம். அந்த எடுத்த ஆதாரங்கள்ல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வந்து நிறைய இருக்கு. சில விஷயங்கள் சொல்ல முடியாது, சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னார், நான் அதனால சொல்லலை. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். நம்ம சேனல் 2வே நியூஸ்ல வந்து 10,000 பேர் இருக்காங்க, இன்னொரு சேனல் 2வே டிவியில 42,000 பேர் இருக்காங்க. அது ஓகே, இப்போதான் நான் தேசிக சோழன் பிளாக் பர்சனலாக ஆரம்பிச்சேன். அதில் ஏதோ ஒரு போஸ்ட் போட்டால் அதில் கோபமா 2 பேர் பேச ஆரம்பிச்சாங்க. நான் அதை பத்தி திரும்ப திரும்ப பேச ஆரம்பிச்சேன். இப்ப நிறைய பேர் வந்து என்னை திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன சும்மா அவட்ட கேட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒண்ணுமே இல்லைங்க. அந்த அவங்களோட யூசர் நேம் பேரோட அந்த கம்ப்ளைண்ட் கொடுங்க. யார் யாரெல்லாம் அது நெகட்டிவ், அதாவது ரொம்ப மிரட்டுறாங்களோ அவங்களோட பேரு,
அவங்க பண்ண அந்த இமேஜ் அதை வந்து பிரிண்ட் எடுத்து அந்த கம்ப்ளைண்ட்டோட அட்டாச் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக அது யார் என்னென்ன ஆக்ஷன் எடுப்பாங்க இல்லை அவங்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்க எதுக்காக நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னு சொல்லி விசாரிப்பாங்க அப்படின்லாம் சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அஞ்சலி யாருன்னு நம்ம ஏதாவது கம்ப்ளைண்ட் ஏதாவது கம்ப்ளைண்ட்லாம் நான் கொடுக்கல இது வரைக்கும் எனக்கு கொடுக்குற விருப்பமும் இல்லை. பட் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறது தான். அஞ்சலிக்கு தான் தெரியணும், அஞ்சலியோட மனசாட்சிக்கு தெரியணும் நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு. அது தெரியலன்னா அஞ்சலிக்கு தான் வெளிச்சோம். சில விஷயங்கள் நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பல. ஸோ அவங்க சொன்னது இதுதான், நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லைங்க, ஒரு சிம்பிள் விஷயங்க. அவங்க எந்த ஐபி அட்ரஸ்லேருந்து வந்தாங்க ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், அவர் மொபைலாக இருந்தால் இன்னும் ஈஸிங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். இல்லை எனக்கு வேண்டாங்க, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குற விருப்பம்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிறது. நான் நிறைய பேர்ட சிபிஐ ரிட்டையர்ட் ஆஃபீஸர் ரகோத்தமன் அவர்களை பற்றி சொன்னால், அவர் ஒரு 1.5 மாதம் முன்னாடி இறந்துட்டார், கொரோனா தொற்றால் இறந்துட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து ராஜீவ்காந்தி கேஸ் எல்லாம் பார்த்தவர் அப்படிங்கிறது எல்லாம் தெரியும். இவர் அவர் வந்து என்னோட சொந்த மாமா அப்படிங்கிறத நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். பட் இதை ஏன் நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, அவர் வந்து இறப்பதற்கு முன்னாடி 1 வாரம் 10 நாள் முன்னாடி என்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தார். ஆனால் நான் அவர் இறந்துருவாருன்னு நினைக்கவே இல்லை, ஏன்னா ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருந்த ஒரு மனுஷன் அவர். அது இறந்தது கொஞ்சம் கஷ்டம் தான். அவர் வந்து என்கிட்ட சொன்னார், நீ வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், நீ ரொம்ப தைரியமாக பேசிகிட்டு இருக்க அரசியலை பற்றி அப்படின்னாரு. அரசியலை பற்றியே நான் அவ்வளோ தைரியமாக பேசுகிற ஒரு ஆள் வந்து சிவசங்கர் பாபா பற்றி பேச மாட்டேனா, அவருக்கு தெரியாது இதெல்லாம். ஆனால் சொன்னார், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொன்னார். அதே போல் நீ எதையாவது பண்ணா அப்படின்னா, யாராவது தப்பு செய்கிறாங்க அப்படின்னா, அதுக்கெல்லாம் நீ வந்து அந்த சாட்சி எடுத்து வச்சுக்கோ, ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கோ, ஏன்னா திடீர்னு டெலிட் பண்ணுவாங்க, இல்லைன்னா நான் இல்லை நான் அப்படி சொல்லவே இல்லைம்பாங்க, அதனால் எல்லாத்தையும் ஆதாரத்தோடு எடுத்து வச்சுக்கோன்னாரு. அந்த பழக்கத்தில் தான் யாராவது ஏதாவது நெகட்டிவ் என்கிட்ட பேசினா கூட நான் உடனே வந்து அந்த கமெண்ட்டெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா என்னோடய மொபைல் அதை டேரெக்டாக இதுக்கு போய்டும், அந்த ஐக்ளவுடுக்கு போய்டும். எப்படி இருந்தாலும் எந்த என் மொபைலே தொலைஞ்சாலும் ஐக்ளவுடுக்கு போனால் திருப்பி அதை ரெக்கவர் பண்ணிக்கலாம், அந்த தைரியத்தில் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் பேசிட்டு இருந்தோம். நான் இது ஏதோ வந்து வந்துச்சு, அதான் சிவசங்கர் பாபாவோட அந்த சிடி மேட்டர்லாம் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் அவன் அந்த சிபிசிஐடி கிட்ட அந்த கேஸ் போன உடனே ஒரு கிடுக்குப்பிடி விசாரணை 2 நாட்கள் வந்து அந்த விசாரணை அவங்க பண்ணாங்க. அந்த விசாரணையில் சில விஷயங்கள் அவர் வந்து சொல்லியிருக்காரு சிவசங்கர் பாபாவே, சில விஷயங்களை ஒத்துட்டுருக்காரு அப்படிங்கிற சில விஷயங்களும் அவர் சொன்னார். ஸோ அப்படி இருக்கிறப்போ அவரே கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்ட மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருந்தது. அப்போது தண்டனை உறுதி அப்படிதானே அர்த்தம் அப்படின்ற மாதிரி தான் என்னோட பார்வை. சரி ஓகே, அவர் தவறு செய்யலைன்னா அவர் ஏன் ஒத்துக்க போகிறாரு அப்படிங்கிறது தான். அவர் வந்து கடவுள் வந்து தப்பு செய்யலாமா, அந்த மாதிரிலாம் கூட ஒரு சிலர் கமெண்ட் போட்டிருக்காங்க. அதாவதுங்க ஒரு விஷயந்தாங்க, யார் என்ன தவறு செய்தாலும் சரி, கடவுளே ஆனாலும் தவறு தவறு தான். இப்போ நீங்கள் திருவிளையாடலில் நம்ம இவர் சொல்லுவார் இல்லையா, நக்கீரர், நீ என்ன நக்கீரர் பரம்பரையான்னு கேட்காதுங்க. நக்கீரன் இவரே கூட கோபால் கூட இதை பற்றி ரொம்ப தீவிரமாக பேசியிருக்காரு. நம்மலாம் ஒரு ஜுஜிபி 1% கூட அதெல்லாம் கிடையாது, அவர் இதோட ரொம்ப கேவலமாலாம் பேசியிருக்காரு. ஆனால் இது தவறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நக்கீரனே சிவபெருமானை வந்து தவறு செஞ்சா நீ தப்பு, நீ சிவபெருமானா கூட இல்லையா, நீ தப்பு பண்ண தப்பு தப்பு தான் அப்படின்னு சொன்னாலும் அது மாதிரி தான் நம்மளும் சொல்கிறோம், கடவுளாக இருந்தாலும் தவறு தவறு தானே, அதை வந்து நீங்கள் ஏன் வந்து இறங்கி போகணும். நான் இறங்க போகல, யாரோ வரமா இதுதான் உனக்கு கடைசி வானை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. கடைசி வானிங்க அந்த அம்மா பேர் என்ன, அஞ்சலியா? ஆமாம், அந்த கமெண்ட்டை பார்த்துருந்தா ரொம்ப தெளிவாக போட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க, அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி, 3 கமெண்ட் போட்டாங்க. ஐயோ, ஒன்று டெலிட் ஆயிடுச்சா, ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் உனக்கு கடைசி வார்னிங், லாஸ்ட் வார்னிங், இனிமேல் பாபாவை பற்றி பேசினால் நான் சும்மா இருக்க மாட்டேன், அவர் தான் எங்களுக்கு கடவுள், அடுத்தவங்களை விமர்சிக்க உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அப்படின்றது அவங்களோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்டுமா. எனக்கு யாரும் அதிகாரம் கொடுக்கலம்மா, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை பேசுவதற்கான கருத்துரிமை எல்லோருக்கும் இருக்கிறது. அது நடந்ததா இல்லையான்னு கோர்ட் முடிவு பண்ணட்டும், இல்லை காவல்துறையினர் முடிவு பண்ணட்டும், அது பண்ணட்டும், போக்சோ சட்டத்தில் அவர் கைது செய்திருக்கிறாங்க, இந்த விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது, இப்படி அவர் நடந்திருக்கலாம்ங்கிற விஷயங்களை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே தவிர, அவரை பற்றி நாங்கள் இல்லாததும் பொல்லாததுன்னு சொல்ல, இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்கிற விஷயத்த தான் சொன்னேன். அதுக்கப்புறம் அடுத்த கமெண்ட்ல அவங்க உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, என் வேலையதாம்மா நான் பார்த்துட்டு இருக்கேன், அடுத்தவங்களை பற்றி எதுக்காக தப்பாக பேசுறீங்க, அதுக்குத்தான் சட்டம் இருக்கு, சட்டம் சொல்லட்டும், நீங்கள் சொல்லாதீங்க, நீங்க ஜட்ஜா. அடுத்த கேள்வி, இதெல்லாம் இந்த கமெண்ட்லாம் அவங்க டெலிட் பண்ணிட்டாங்க, ஆனாலும் நான் வந்து ரெக்கவர் பண்ணி வச்சிருக்கேன், அதான் சொன்னேன் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே, இது எப்போ போட்டிருக்காங்க அவங்க, 8 ஹவர்ஸ் முன்னாடி போட்டிருக்காங்க. ஓகே, நான் அது காலையிலே பார்க்கல போகிறது, இல்லை காலையில் பாபா கடவுள்
கடையத்தி எனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சா உங்களோட அவர் பிடிக்குதுங்கிறது உங்களோட விருப்பங்க. ஒரு விஷயம் நம்ம இவர் பரத் நண்பரோட பேசிட்டு இருந்தேன் ஈவினிங், ஒரு விஷயம் சொன்னேன் பரத், ஒரு சின்ன விஷயம். பரத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நல்லவங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், பரத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நல்லவன். நான் ஏதாவது ஒரு தீங்கு செய்யறேன், வேற எங்கேயோ ஒரு கெட்ட விஷயம் செய்துட்டு இருக்கேன்னா தஞ்சாவூர்ல இருக்கிற பரத்துக்கு தெரியாது. பரத்துக்கிட்ட போய் தேசிக சோழன் யாருன்னு சொல்லி பரத்துக்கிட்ட யாராவது கேட்டாங்க, மூணாவது மனுஷன் கேட்டாங்க, ஐயோ அவர் ரொம்ப நல்ல மனுஷங்க, அவர் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டார், சான்ஸே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவார் பரத். ஆனா நான் இங்க ஏதாவது கொள்ளடிச்சுட்டு இருப்பேன், ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன், திருட்டு வேலை ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன், அந்த திருட்டு வேலை பரத்துக்கு தெரியாது. அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட, நான் என்ன செய்யறேங்கிறது உங்களுக்கு தெரியாது பரத். அந்த மாதிரிதான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க பரத். அதாவது அவங்க முன்னாடி பாபா நல்லவர் தான், அந்த சிவசங்கர் பாபாங்கிறவர், வெறும் பாபான்னு சொன்னா அது கூட தப்பாயிருக்கும். சிவசங்கர் பாபாங்கிற அவங்க பொறுத்தவரைக்கும் நல்லவங்க தான், ஆனா அவர் பின்னாடி செய்த கெட்ட விஷயங்கள், அவர் செய்த தவறான விஷயங்கள் அவங்களுக்கு தெரியல பாவம், ஒன்றும் தெரியாதவங்க, அவ்வளவுதான், வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுதானே ரியாலிட்டி, அதானே, அதைதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க பாவம். அவங்கள சொல்லி என்ன குத்தமே கிடையாது, உண்மைதானே. எஸ் முரளிகிருஷ்ணா, கடவுள் இல்லை, கடவுளே இல்லை என்று ஒரு கூட்டம் சொல்லி கொண்டிருக்கிறதா? கடவுள் இல்லைன்னு சொல்லட்டுங்க, நான் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களை யாரும் நான் தப்புன்னு சொல்லவே கிடையாதுங்க. ஒரு மனுஷனை கடவுளா பார்க்காதீங்க, அவர் வந்து ஐயோ தெய்வீக சக்தி உள்ளவரார் குரு, அவர் வந்து ஏதோ அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் தப்புங்க, அது தவறான ஒரு அணுகுமுறை, அந்த மாதிரி பார்க்கறது தப்பு, அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எஸ் ஜான் சஞ்சீவி, அவர் வந்து நான் எஸ்எஸ் ஒரு சொற்பேர் விக்கெட் பல பக்தி பாடல்களை மேற்கொண்டேன், அவர் வந்து கடவுளாக தான் தான் கடவுள்னு சொல்லியிருக்காரு. பிரஸ் மீட்டில் ஆசிரியை தெளிவாக சொன்னார், ஐ எம் காட், யூ டூ ஆர் காட், எஸ்எஸ் சொல்வது போல் அன்று மற்ற வீடியோக்களில் தான் கடவுள் என்பது தெளிவாகவே எஸ் சிவசங்கர் சொல்லுகிறார். அதுவே விஷ்ணுவாகவே அவர் நானே விஷ்ணு அப்படிங்கிறாராம், எப்படி இருக்கு பாருங்க. அதாவதுங்க கடவுள் யாருன்னு நம்ம முடிவு பண்றது இல்லைங்க, அது கடவுள் தான் முடிவு பண்ணணும். என்னை கூட நான் நிறைய இடங்களை கேட்டாங்க, நான் கோவிலுக்கு போறீங்களா, நான் ஆமாங்க கோவிலுக்கு போறேன், அதாவது நான் கடவுளை வணங்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய மூதாதையர்கள் சொல்லி கொடுத்தாங்க, நாலு கோவிலை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அது வேற விஷயம். ஆனால் எனக்குள் இருக்கிற கேள்விகளுக்கு விளக்கம் தர ஆள் கிடையாது, இன்னமும் ஆள் கிடையாதுங்க. கடவுளே இல்லையா அப்படின்னு கேட்டீங்களா, இருக்காரா இல்லையான்னு கேட்டால் இருந்தா நல்லா இருக்கும்னு நம்ம கமலஹாசன் அவர்கள் செயல தான் சொல்லி ஆனுங்க, வேற வழி இல்லை. எஸ் தஞ்சன் 143 கமெண்ட் போடுறவங்களை ஐயோ வேண்டாங்க, டேஷ் டேஷ் வேணாம், நம்ம வந்து எங்க அவங்க அளவுக்கு நம்ம இறங்கி போகணுமா நண்பரே சொல்லுங்க, நான் அந்த மாதிரி இறங்கி போற ஆள் கிடையாதுங்க, சாரி சாரி டு சே திஸ், அந்த மாதிரி வார்த்தைகளை நான் படிக்க மாட்டேன். சார் வாட் யூஆர் டூயிங் இஸ் குட் ஜாப், வி வில் பி பேக், யூ ஹி நீட்ஸ் டு பனிஷ் சார், டோன்ட் லீவ் ஹிம், டிஜிட்டல் இந்தியா, நீங்களும் உங்க பேரை போடுங்க, ஏன்னா பேர் போட்டால் தான் நமக்கு சரி இப்பெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். அஞ்சலி பேர் போட்டிருக்காங்க, நிறைய பேர் வந்து நியூ ஜென்ரேஷன் அது எதுவும் ஏதோ ஒரு பேர்ல வராங்க, அப்புறம் வந்து ஒருத்தர் லால்குடி கருப்பையா காந்தி அப்படிங்கிற பேர்ல ஒருத்தர் வராரு, நான் எங்க போனாலும் அவர் என்ன பின்தொடர்றாரு, அந்த மாதிரிலாம் பண்றாங்க. ஓகே எனிவே, ஆறுமுகம் வாங்க வாங்க, வெல்கம். எஸ் பரத், ஐயா சிவசங்கர் பாபா நிச்சயம் கடவுள் இல்லை, கடவுள் யார் என்று எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும். ஆமா நம்ம தான் பேசிட்டு இருந்தவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, யாரு சார் அஞ்சலி நானும் பார்த்தேன் அப்படிங்கிறீங்களா? ஆமா ஆமா ஆமா, என்ன பண்றதுங்க, அதாவது நீங்க டிவோட்டியா இருக்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா எது சரி எது தவறுங்கிறத புரிதலோட இருக்கணுங்க, புரிதல் இல்லைன்னா என்ன சொல்றது சொல்லுங்க, அது தப்பு இல்லையா? ஓகே ஒரு நம்ம சேனல் 2 வேலை எல்லாம் இங்கே வந்துடுறாங்களோ, இங்கேயும் நிறைய வியூஸ் வர ஆரம்பிச்சிச்சு, சந்தோஷம்தான். எஸ் பரத், ஐயா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம், என்னதான் கடைசி வரை என்ன கமெண்ட் தான் செய்கிறாள் என்று பொறுத்து இருந்து பாருங்க. ஆமாம் நான் கொடுக்குற ஐடியால இல்லை, பட் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தால் பண்ணலாம் அப்படிங்கிறதான், வேற ஒன்றும் இல்லை, பார்ப்போம். அதான் நான் சொல்லிட்டேன்னா இவங்க பண்றது வரைக்கும் நான் விடுறதா இல்லைங்க. ஆமாம் ஐயா, எந்த வீடியோவில் அஞ்சலி கமெண்ட் போட்டுருந்தாலும் தெரியலங்க, ஒரு கமெண்ட், ஒரு ரெண்டு மூணு கமெண்ட் போட்டிருக்காங்க, ஒன்று மட்டும் தான் லைவில் இருக்குது, மீதி ரெண்டும் டெலிட் பண்ணிட்டாங்க அவங்க. ஒன்லி காட் நோ நோ சார், ஆமாம் மோகன் கரெக்டாக சொன்னீங்க, கடவுளுக்கு தெரியுங்க, கடவுளுக்கு தெரியும், நான் தான் கடவுள் சொல்கிறவங்கள யாரும் நம்புறது கிடையாதுங்க, அது தவறான ஒரு அணுகுமுறை. பாருங்கண்ணா 9:45 ஒரு லைவ் வரணும் நண்பர்களே, நான் சேனல் 2 நியூஸில் கொஞ்சம் லேட்டாக வருவேன், ஏன்னா எனக்கு ஒரு 20 மினிட்ஸாவது வேணும், டின்னர் முடிச்சு வந்துடுறேன், வந்து நம்ம லைவ் ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் இதில் உத்தரவு வாங்கி கொள்கிறேன், புதிதாக வந்தவர்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே போல் கொஞ்சம் முதலேருந்து வீடியோ பாருங்கள், கண்டென்ட் செம கண்டென்ட் தான் வருது, ஏன்னா கண்டென்ட் கொடுக்குறதே சிவசங்கர் பாபா அவர்களோட டிவோட்டிஸ் தான், டெய்லி நம்ம கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம், அவர்களுக்கு என்னுடைய நன்றி. ஐயா சிவசங்கர் பாபா பற்றி நித்யானந்தா சொன்னது பற்றி போல் கருத்தா, அதை பற்றி நாளைக்கு தனியாக வீடியோ போடுறேங்க. ஆமாம்
எல்லாம் நமக்கு அதுக்கு ஒரு சான்ஸ் வேண்டாமா, அது தெளிவா போடணும். நான் ரெண்டு நிமிஷம் பேசினா அது அப்படியே போயிடும். சிவசங்கர் பாபா வெர்சஸ் நித்யானந்தா தான் நாளை காலைல வீடியோ போட்டுடலாம் பாருங்க. தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் குட் நைட் ஃபார் ஆல் தேசிக சோழர் சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்.